ஸ்வாதீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கழிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ்ல செகண்ட் டேர்ம்ல சாப்டர் நம்பர் 2 மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணது தான் முந்தின கிளாஸஸ்லயே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து லென்த்தை பேஸ் பண்ணி இருக்க ஃபார்முலாஸ். ஓகேங்களா? 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 meter, 1 meter இஸ் ஈக்குவல் டு 100 centimeter, 1 meter இஸ் ஈக்குவல் டு 1000 millimeter, 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10 millimeter. இதே தமிழில் சொல்லணும்னா 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10 millimeter சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதே வந்து வெயிட்டை மெஷர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த குவான்டிட்டிஸ்லாம். 1 kilogram, 1 kilogram இஸ் ஈக்குவல் டு 1000 gram, 1 gram இஸ் ஈக்குவல் டு 1000 milligram. சரிங்களா? இது வந்து லிட்டரை மெஷர் பண்ணி வர்றது. 1 kiloliter இஸ் ஈக்குவல் டு 1000 liter, 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 milliliter. சரிங்களா? இது தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்ஸ்மே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் தான். ஸோ அதை நம்ம டைரெக்டாகவே பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 250 milliliter ப்ளஸ் ஹாஃப் லிட்டர்னு கொடுத்துருக்காங்கங்களா? ஹாஃப் லிட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஹாஃப் லிட்டர்னா இது வந்து 500 milliliter நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? அப்போ 250 plus 500னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணால் 750. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வந்து? 750. ஆக்சுவலாக நம்ம மில்லிலிட்டரில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 750 milliliterனு வருது. பட் இங்கே லிட்டரில் ஆன்சர் கேட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 3/4 liter சொல்லுவாங்க, முக்கால் லிட்டர். சரிங்களா? 750 milliliterனா என்ன அர்த்தம்? முக்கால் லிட்டர், 3/4 liter. சரிங்களா? இதே மில்லிலிட்டரில் சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் 750 milliliter. ஓகேவா? அடுத்து பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 150 kilogram, 200 gram ப்ளஸ் 55 kilogram, 750 gram இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். இது ஜஸ்ட் அடிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராமை ஆட் பண்ணுவோமா? டைரெக்டாக போடலாம், இது வந்து ஃபில்லப்ஸ்ன்றனால நான் ஈஸியாக போடுறேன். இந்த கிராம் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 750 plus 200 என்ன வரும் அப்படின்னா 950னு வந்துடும் இல்லைங்களா. அடுத்தது 150 plus 55 அப்படின்னா 155 என்ன வரும்? 205னு வரும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேணால் கீழே கீழே எடுத்து போட்டு கூட எழுதிக்கலாம் இந்த மாதிரி. 150 kilogram, 200 gram, அதே மாதிரி 55 kilogram, அடுத்தது 55 gram. இப்படி போட்டு ஆட் பண்ணிங்கனாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். இங்கே 750 இல்லைங்களா, அப்போது 059 950 gram அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 5, இங்கே 10, 1, 2, 205 kilogram வருதுங்களா, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், 20 liter மைனஸ் 1 liter 500 milliliterனு கேட்டிருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 20 liter இருக்குது, அப்போனா இங்கே மில்லிலிட்டர் வந்து 000னு அர்த்தம் இல்லைங்களா. டைரெக்டாக 20 liter இருக்குது, அதுலேருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணணும்? 1 liter 500 milliliter சப்ராக்ட் பண்ணுங்களா. அப்போ சப்ராக்ட் பண்ணுறோமா, 00 அப்படியே போட்டுக்கலாம். பட் இங்கே என்ன ஆகாது, 0 ஃபைவ் போகாதுங்களா? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, லிட்டரை மில்லிலிட்டராக மாற்றணும்னு கேட்டிங்கன்னா இங்கே 1 liter போச்சுன்னா, இப்போ 20னா 19 ஆச்சு அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும்னா 1000 milliliter கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லைங்களா, 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 milliliterனு. இது நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி இல்லை. இங்கேருந்து 1 liter வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், பாரோ பண்ணி மில்லிலிட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போ 10 - 5 என்ன வரும்? 500 milliliterனு வந்துருச்சு. இங்கே 19 ஒன் போச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் 18 liter இல்லைங்களா. அப்போ என்ன வரும்? 18 liter 500 milliliter. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன், இட்ஸ் வெரி ஈஸி டு டூ. 450 × 5 எஸ் இங்கே பாருங்கள், 450 × 5 மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு கஷ்டம் இல்லைல்ல. 0 5 0 5 5 = 25, 5 × 5 = 25, 5 × 5 = 25, 5 × 5 = 22, 5 × 5 = 20, 20 × 2 = 20, 2 × 2 = 2 நமக்கு என்ன கிடைக்குது? 2250. நம்ம எதுவுமே கஷ்டப்படாமல் டைரெக்டாக போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்ம 3 numbers தள்ளி ஒரு பார் போட்டுக்கலாம். இது லிட்டர், இது மில்லிலிட்டர். சரிங்களா? அவங்க அப்படி பிரித்து கேட்டிருக்காங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 liter 250 milliliter, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 50 kilogram divided by 100 gram கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 50 kilogram divided by 100 gram. ஒன்று வந்து கிலோகிராம்லேயும் இன்னொன்று வந்து கிராம்லேயும் இருந்தால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதையும் வந்து என்னவா மாற்றணும்னா கிராமாக மாற்றணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயம், 1 kilogram இஸ் ஈக்குவல் டு 1000 gram. அப்போ 50 kilogram என்ன வரும்? 50 × 1000 அப்போது
50,000 கிராம் வந்துருச்சு இல்லீங்களா இப்போ நாம டிவைட் பண்ணலாம் 50,000 கிராம் டிவைடட் பை 100 கிராம் இந்த மாதிரி போட்டா நமக்கு இன்னும் ஈஸி ஜஸ்ட் இது வந்து டிவிஷன்ல இருந்தா இப்படி கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா அப்ப நமக்கு மீதி எவ்வளவு வருது அப்ப நமக்கு என்ன வருது இங்க மீதி 500 கிராம் னு வருதுங்களா இதுதான் ஆன்சர் ஓகேவா இந்த சம் புரிஞ்சதா உங்களுக்கு 1 கிலோகிராம்லயும் இன்னொரு கிராம்லயும் இருக்கு டிவைட் பண்றப்ப இந்த கிலோகிராமையும் நான் கிராமா மாத்திட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் டிவைட் பண்றேன் சரிங்களா அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன வருது 500 கிராம் அப்படினு வந்துருச்சு சரிங்களா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் னு கொடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க புகலேந்தி ஏட் 100 கிராம் ஆஃப் நட்ஸ் which is equal to 0.1 கிலோகிராம் அதாவது புகலேந்தின்ற பையன் வந்து 100 கிராம் நட்ஸ் வந்து சாப்பிட்டானுங்களா சரியா நட்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல முந்திரி பாதாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு அது 0.1 கிலோகிராம்க்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்களா அது எப்படி போணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 1 கிலோகிராம்னா என்ன அர்த்தம் 1000 கிராம்னு அர்த்தங்களா பை அவங்க கொடுத்துருக்கிறது 100 கிராமா அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்களேன் இத 100 பை 1000 னு போடுவோமா அப்ப நமக்கு என்ன வருது 1 பை 10 கிடைக்குதா which is nothing but 0.1 சரிங்களா அப்ப இங்கேயும் 0.1 தான கொடுத்திருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ சரி சரிங்களா செகண்ட் ஒன் பாருங்க மீனா பாட் 250 மில்லிலிட்டர் ஆஃப் பட்டர் மில்க் which is equal to 2.5 லிட்டர் மீனான்ற பொண்ணு வந்து மோர் வந்து ஒரு கால் லிட்டர் வாங்குறா 250 மில்லிலிட்டர்னா கால் லிட்டர் அது வந்து 2.5 லிட்டருக்கு ஈக்குவலா அப்படினு கொடுத்திருக்காங்க கால் லிட்டரும் 2.5 லிட்டரும் ஈக்குவல் ஆகுமா 250 மில்லிலிட்டர் இஸ் நெவர் ஈக்குவல் டு 2.5 லிட்டர் இட் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா தேர்ட் சம் பாருங்க கார் குரலி இஸ் பேக் 1 கிலோகிராம் 250 கிராம் பூங்குடி இஸ் பேக் 2 கிலோகிராம் 750 கிராம் டோட்டல் வெயிட் 4 கிலோகிராமா டோட்டல்னா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோமா சோ 1 250 2 750யா 1 250 2750 இட் இஸ் கிலோகிராம் இட் இஸ் கிராம் இல்லைங்களா ஆட் பண்ணுங்க 001 எஸ் ஸோ 4 வந்துருச்சுங்களா அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட் 4 கிலோகிராம் தான் அப்போ தேர்ட் ஒனுக்கு என்ன வரும் ட்ரூ ஓகேங்களா ஃபோர்த் ஒன் பாருங்க வான்மதி பாட் 4 புக்ஸ் ஈச் வெயிட் 500 கிராம் டோட்டல் வெயிட் ஆஃப் 4 புக்ஸ் 2 கிலோகிராமா வான்மதின்ற பொண்ணு வந்து 4 புக்ஸ் வாங்குறா 4 புக்ஸ் வாங்குறா ஒரு புக்கு வந்து அரை கிலோ அப்போ 4 புக் என்ன வரும் அரை 4 2 கிலோ தானே எஸ் 2 கிலோகிராம் அப்ப இட் இஸ் ட்ரூ ஃபோர்த் ஒன் ட்ரூ சரிங்களா ஃபிஃப்த் ஒன் பாருங்க காயத்ரி பாட் 1 கிலோகிராம் ஆஃப் பர்த்டே கேக் ஷி ஷேட் 450 கிராம் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் த வெயிட் ஆஃப் கேக் ரிமைனிங் இஸ் 650 காயத்ரின்ற பொண்ணு வந்து கேக் வாங்குறா அதில் 450 கிராமா ஷேர் பண்ணிட்டா மீதி எவ்வளோன்னு கேட்குறாங்களா 1 கிலோகிராம்னா 1000 கிராம் அதில் 450 சப்ராக்ட் பண்ணால் இங்கே என்ன வரும் இங்கே 10 அடுத்து இங்கே 9 வரும் இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்க இங்கே 5 இங்கே என்ன வருது 550 தான் வருது இல்லைங்களா அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 650 கொடுத்துருக்காங்களா ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா நவ் வி ஆர் கோயிங் டு சி த தேர்ட் சம் கிவன் இன் த புக் கன்வெர்ட் இன் டு இண்டிகேட்டட் யூனிட்ஸ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் முடிஞ்சது இப்போ தேர்ட் ஒன்க்கு வந்துட்டோம் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னவா மாற்ற சொல்கிறாங்களோ அதுக்கு மாற்றணும் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டர் இன்டு மில்லிலிட்டர்னு கொடுத்துருக்காங்க லிட்டர்லேயும் கொடுத்து மில்லிலிட்டர்லேயும் கொடுத்து அதை நம்ம எதில் மாற்றணுமா மில்லிலிட்டரில் மாற்றணுமா சரிங்களா ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல வாட் இஸ் த ஃபார்முலா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர் இதே தமிழில் எழுதணும்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர்னு எழுதுவீங்க மித்தபடி தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சரிங்களா அப்போது இங்கே 10 லிட்டர் அண்ட் 50 மில்லிலிட்டர்னா இதில் இந்த மில்லிலிட்டரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் டச் பண்ணவே வேண்டாம் இந்த 10 லிட்டரை மட்டும் முதல்ல நம்ம மில்லிலிட்டராக மாற்றலாம் சரிங்களா அப்போ 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர்னா அப்போ 10 லிட்டர் என்ன ஆகும் 10 இன்ட்டு 1000ஆ அப்போ என்ன ஆகும் 10,000 மில்லிலிட்டர்னு வந்துருங்களா இப்போ போடலாம் நாம் இப்போ 10 லிட்டர் 50 மில்லிலிட்டர்னா இங்கே 10 லிட்டருக்கு என்ன வந்துச்சு 10,000 மில்லிலிட்டர் வந்துச்சு புக்கில் அவங்களே வந்து 50 மில்லிலிட்டர் கொடுத்துட்டாங்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன் அப்போ என்ன வரும் 05001 தட்ஸ் ஆல் அப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு 10,050 மில்லிலிட்டர்னு கிடச்சிது 10,050 மில்லிலிட்டர் அப்படின்னு கிடச்சிது சரிங்களா ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பெருசு இருந்து சின்னது பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் தான் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா அதனால் 10 into 1000 போட்டோம்
மீதி இருக்க மெலிஞ்சிட்டரை வந்து ஆட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து செகண்ட் சம் பாருங்க செகண்ட் சம் பாருங்க 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் இன்டூ மீட்டர் நான் அதனால தான் ஃபர்ஸ்டே ரீகால் பண்ணலாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சோ 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டரா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண போறோம் இந்த சம்மை வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நாம எழுதிக்கலாம் என்ன நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ங்களா அப்ப गिवन சம் 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் நாம இங்க என்ன பண்ண போறோம் இந்த மீட்டரை டச் பண்ணவே மாட்டோம் ஏனா அவ மீட்டரை தான மாத்தணும் சரிங்களா இந்த 4 கிலோமீட்டரை மட்டும் மாத்திக்கலாம் 4 கிலோமீட்டர்னா அப்ப 4 into 1000 ஆல்ரெடி சொல்லிட்டேன் பெரியதுல இருந்து சின்னதா மாத்தணும்னா மல்டிப்ளை தான் பண்ணணும் அதனால அப்ப 4 into 1000 என்ன வரும் 4000 மீட்டர் வந்துச்சுங்களா அப்படினா 4 கிலோ சாரி கிலோகிராம் இல்ல கிலோமீட்டர் இட் இஸ் மீட்டர் 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர்னா இங்க 4000 போட்டுப்பீங்க அதோட சம்ல கொடுத்திருக்க 300 மீட்டரையும் ஆட் பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் 4300 மீட்டர் அவ்வளவுதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இதே தமிழ்ல 4300 மீ அப்படினு போடுவாங்க இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் எம் ன்னு போட்டுருக்கேன் ஓகேங்களா மித்தபடி எல்லாமே ஈஸியா போடுறதாம் இந்த இந்த மட்டும் நமக்கு தெரியும் எது வந்து எப்படி மாறுது 1000 ஆ 10000 ஆ அது தெரிஞ்சதுனா சிம்பிளா நம்ம ப்ராடக்ட் பண்ணா போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வில் see the third sum given in the book third sum பாருங்க 300 மில்லிகிராம் இன் 2 கிராம் னு கொடுத்திருக்காங்க சரிங்களா மில்லிகிராம என்னவா மாத்து சொல்றாங்க கிராமா மாத்து சொல்றாங்க ஓகேவா நமக்கு இங்கேயும் தெரியும் இங்க பாருங்க 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம் ஓகேங்களா இப்போ இவங்க சின்னதா கொடுத்துட்டு பெருசா கேக்குறாங்க இது வரைக்கும் நாம பெரியதா இருந்த சின்னதா மாத்துறோம் அதனால மல்டிப்ளை பண்ணோம் இப்போ அப்படியே ரிவர்ஸ் சின்னதா கொடுத்துட்டு பெருசு கேட்டாங்கனா அப்படியே என்ன பண்ணுவீங்க நீங்க டிவைட் பண்ணுவீங்க அவ்வளவுதான் முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம் வாட்ஸ் இட் நமக்கு தெரிஞ்சது 1000 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சரிங்களா இப்போ நமக்கு உங்களுக்கு என்ன வேணும் கிராமா தான மாத்தணும் அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டிங்கனா இந்த மில்லிகிராம கிராமா மாத்தணும்னா 1/1000 ஆ மாறிடும் சரிங்களா என்ன ஆயிடும் அப்போ 1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிராம் ஓகேங்களா இப்போ இங்க என்ன இருக்கு 300 மில்லிகிராமா இருக்கா அத நீங்க கிராமா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க 300 by 1000 போடுவீங்க ஓகேவா 1 மில்லிகிராம்னா 1/1000 இதே 300 மில்லிகிராம்னா 300/1000 அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ நீங்க கேன்சல் பண்ணுங்க 2 0க்கு 2 0 போச்சுனா 3/10 னா 3/10 னா இது வந்து நீங்க டெசிமல் ஃபார்ம் ஆல்ரெடி பாத்திருப்பீங்கல அப்ப நீங்க என்னன்னு போடுவீங்க 0.3 கிராம் னு போடுவீங்க ஓகேவா அப்ப 300 மில்லிகிராம கிராமா மாத்துறோம்னா உங்களுக்கு என்ன வருது 3/10 னா இந்த மாதிரி டெசிமல்ல எழுதணும் 0.3 கிராம் ஓகேங்களா அப்போ 300 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 0.3 கிராம் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் இப்போ வந்து என்ன பண்றோம் பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்னதா மாத்துறோம் அப்படினா நாம மல்டிப்ளை பண்ணுவோம் பட் இங்க சின்னதா கொடுத்துட்டு பெரிய மெஷர்மென்ட் கேட்டதனால நம்ம டிவைட் பண்றோம் ஓகேங்களா இது மட்டும் தெரிஞ்சதுனா போதும் இதா ட்ரிக்ஸ் இந்த மெஷர்மென்ட்ல தெரிஞ்சதுனா ஈஸியா போடலாம் ஓகேவா நவ வி ஆர் கோயிங் டு சோ फोर्थ சம் இன் தி புக் So see the fourth sum. என்ன கொடுத்திருக்காங்கன்னா convert into higher units னு கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே விஷயம்தான். higher unitsனா சின்னதுல இருந்து பெருசா மாத்துறோம் சரிங்களா? பெருசா மாத்துறோம்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் we have to divide. நாம divide பண்ணி தான் answer find பண்ணனும் சரிங்களா? So பெருசுல இருந்து சின்னதாக்கணும்னா மல்டிப்ளை பண்ணனும். சின்னதுல இருந்து பெருசாக்கணும்னா டிவைட் பண்ணனும். இந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம சம்மை வந்து ஃபர்தரா போட்றலாம் சரிங்களா? இங்க கொடுத்திருக்க சம் பாருங்க. 13000 மில்லிமீட்டர் அதாவது 13000 மில்லிமீட்டர் மீ மீ அப்படிን போட்டுருப்பாங்க அவ்வளவுதான் சரிங்களா இத நாம என்னவா மாத்து சொல்றாங்க கிலோமீட்டரா மீட்டரா சென்டிமீட்டரா மாத்து சொல்றாங்க சரிங்களா நான் அதனால தான் இங்க மூணு ஃபார்ம் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் சென்டிமீட்டரா மாத்த போறேன் அப்புறம் மீட்டரா மாத்துவேன் லாஸ்டா கிலோமீட்டரா மாத்துறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டரா So, அப்ப நமக்கு என்ன வேணும் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னா அப்ப 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டரா அப்போ 13000 13000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நாம என்னன்னு போடுவோம் 1 ன்ற இடத்துல 13000 போட்டு பை 10 போடுவோம் அவ்வளவுதான் சரிங்களா நான் சொன்னல டிவைட் பண்ணனும் அப்ப இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கனா 1300 சென்டிமீட்டர்
அதாவது 1300 சேமி அப்படின்னு தமிழ் எழுதுவீங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சென்டிமீட்டராக மாற்றிட்டேன்னா அடுத்து ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இன் டு மீட்டர். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் மீட்டராக மாற்றுறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு இது செகண்டு ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன எழுத போகிறேன், 1000 millimeter இஸ் ஈக்குவல் டு 1 meter. அப்போ நமக்கு 1 millimeter வேணும்னா என்ன பண்ணுவோம், 1/1000 meter ஓகேவா. அப்படின்னா 13000 millimeter இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு போடுவோம், 13000/1000 அப்படியே டிவைட் பண்ணுறது தான் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜீரோஸ் மேலே இருக்க ஜீரோஸையும் கீழே இருக்க ஜீரோஸையும் அப்படியே கேன்சல் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது 13 meter அதாவது 13 meter கிடச்சிச்சு சரிங்களா. அடுத்து நாம் இப்போ போட போகிறது தேர்ட் ஒன், கிலோமீட்டராக மாற்றுறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள் நான் இதை ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து 1 meter 1000 millimeter இதே பாருங்கள், 1 kilometer 1000 meter ஓகேவா. ஸோ மீட்டருக்கே நமக்கு 1000 தேவை, மில்லி மீட்டருக்கு இன்னொரு 1000 தேவை. அதனால தான் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 × 1000 டோட்டலாக வந்து இங்கே 6 zeros வரும் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா 10 lakh millimeter ஓகேங்களா, 10 lakh வரும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இங்கே நம்ம இதை எழுதிக்கலாம், என்னென்னு எழுதிக்கலாம், 6 zeros வரணும், மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 kilometer ஓகேவா. அப்போ நமக்கு 1 millimeter வரணும்னா 1/ இது அப்படியே இங்கே டிவைடில் வந்துடும், இங்கே வந்து ப்ராடக்டில் இருக்கிறது கீழே வரும்போது டிவைடில் வந்துடும், 1, 2, 3, 4, 5, 6 kilometer அப்போது 13000 13000 millimeter இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு போடுவோம், 13000/ இங்கே 6 zeros போடுவாங்களா, 1, 2, 3 kilometer அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மேலேயும் கீழேயும் ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாமா, இங்கே 3 zeros கேன்சல் ஆகிடும், இங்கே 3 zeros கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே மீதி எவ்வளோ இருக்குது, 13/1000 இருக்குங்களா. ஸோ நமக்கு தெரியும் இல்லை இந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னா கீழே 3 zeros இருந்துச்சுன்னா மேலே 3 numbers வேணும், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துட்டு தான் பாயிண்ட்டே வைக்கணும் சரிங்களா. அப்போ 13/1000 எப்படி மாறும்னா 0.013 kilometer வரும் சரிங்களா. அப்போ இங்க 13000 millimeter இஸ் ஈக்குவல் டு 0.013 kilometer ஓகேங்களா. எஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சம்மை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் சரிங்களா. இதில் இன்னும் ஒரு சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். சி த செகண்ட் சம், 8257 millimeter நீங்கள் கிலோ லிட்டராகவும் லிட்டராகவும் மாற்றணும் சரிங்களா. இதுக்கும் நமக்கு ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும், 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 milliliter, 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 milliliter சரிங்களா. இதே வந்து 1 kilo liter millilitera மாற்றணும்னா 1000 × 1000 அப்படி தான் நமக்கு என்ன வரும் இங்கே, அதே மாதிரி 10 lakh millilitersன்னு வரும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி சின்ன மெஷர்மெண்ட் கொடுத்து பெருசாக மாற்றணும்னா ஆஸ் யூஷுவல் டிவைட் தான் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 1000 milliliter இஸ் ஈக்குவல் டு 1 literனா அப்போ 1 milliliter இஸ் ஈக்குவல் டு 1/1000 literங்களா. அப்போது 8257 milliliter அப்படின்னா 8257/1000 literங்களா. இங்கே 3 numbers இருந்துச்சுன்னா, நான் 3 zeros இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், மேலே ரைட் சைட்லேருந்து 3 numbers தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கீழே 3 zeros இருந்துச்சுன்னா மேலே ரைட் சைட்லேருந்து வலது பக்கத்துலேருந்து 3 numbers தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ 8257 ரைட் சைட்லேருந்து வலது பக்கத்துலேருந்து 1, 2, 3 இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன வருது, 8.257 liter ஓகேங்களா. இப்போ நம்ம மாற்றியாச்சா, அடுத்து பாருங்கள் எதா மாற்றணும். இப்போ நாம் மில்லி லிட்டர் லிட்டராக மாற்றிட்டோம், அடுத்து கிலோ லிட்டராக மாற்றணுங்களா. அதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், 6 zeros போடணும் ஓகேவா. மில்லிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 kilo liter. அப்போ 1 milliliter இஸ் ஈக்குவல் டு 1/10 lakh kilo literங்களா. அப்போது 8257 milliliter இஸ் ஈக்குவல் டு 8257 இங்கே 6 zeros போட்டுக்கோங்க கிலோ லிட்டரா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்னா கீழே எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் மேலே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடி ஜீரோஸ் எடுத்துக்கலான்னு சொன்னேன்னா இங்கே 6 zeros இருக்குது, அப்போ மேலே நமக்கு 6 number வேணும். பட் அங்கே எவ்வளோ இருக்குது, 4 numbers தான் இருக்கா. அப்போ முன்னாடி நீங்கள் 2 zero வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டே வைக்கணும் ஓகேவா.
இதுதான் கிலோ லிட்டர். அப்போ வந்து 8257 மில்லி லிட்டருக்கு என்னென்னு வருது 0.008257 கிலோ லிட்டர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் திஸ் சம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபிஃப்த் சம் பாருங்கள், கன்வெர்ட் இன் டு லோயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஹையர் யூனிட்ஸாக பார்த்தோம், அப்போ நம்ம டிவைட் பண்ணணும், வகுத்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு பெருசை கொடுத்து சின்ன யூனிட்டாக மாற்ற சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும் சரிங்களா. அதுக்கு நான் எழுதியிருக்கேன் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டராக சென்டிமீட்டராக மில்லி மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தெரியும். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 1000 மில்லிமீட்டர், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ கிலோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்துறதுக்கு 100, அடுத்து கிலோமீட்டரா மீட்டர் கிலோமீட்டரா மாத்துறதுக்கு 1000. அதனால 100 × 1000 இது வந்து கிட்டத்தட்ட 1 லாக் சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லாக் சென்டிமீட்டர் சரிங்களா. அடுத்து கிலோமீட்டரை மில்லி மீட்டராக மாற்றணும்னா இப்போ பாருங்களேன், 1 மீட்டருக்கே 1000 மில்லிமீட்டரா, அடுத்து அந்த மில்லி மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா இன்னொரு 1000ஆ. அதனால தான் நான் இங்கே 1000 × 1000 போட்டிருக்கேன். நம்ம அதை லாஸ்ட் சம்லேயே பார்த்துட்டோம், அதனால் இங்கே வந்து நம்ம 10 லாக் மில்லிமீட்டர்னு போட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம ஈஸியாக செம்ம செஞ்சிடலாம். 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சின்ன யூனிட் சரி மீட்டராக மாற்றுவோமே. மீட்டராக மாற்றணும்னா நமக்கு என்ன தெரியும், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பெருக்கணும், 15 × 1000 விச் இஸ் 15000 மீட்டர், அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், என்னவா மாற்றலாம், சென்டிமீட்டராக மாற்றலாமா. நான் ஆல்ரெடி அதுக்கு போட்டுட்டேன் 1 லாக் சென்டிமீட்டர் இல்லைங்களா. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லாக் சென்டிமீட்டர். அப்போ 15 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15 × 1 lakh, அதாவது 50s ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன வரும், மல்டிப்ளை பண்ணோம்னா 15 அதுக்கடுத்து 50s போட்டுக்கோங்க சென்டிமீட்டர், அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் என்னவா மாற்றிருக்காங்க, மில்லிமீட்டராக மாற்றிருக்காங்களா. இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி டு டூ ஓகேங்களா, நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 0s போடணுமா, 1 2 3 4 5 6 10 lakhs millimeter. அப்போ 15 kilometer இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் நாம் அதால் பெருக்குனா போதும், 15 × 10 lakhs இல்லைங்களா. அப்போ நமக்கு 15 அதுக்கப்புறம் 6 0s, 1 2 3 4 5 6 millimeter, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ கிலோமீட்டரை மீட்டராக மாத்திரம், அடுத்து சென்டிமீட்டராக மாத்திரம், அதுக்கடுத்து மில்லி மீட்டராக மாற்றிட்டோம் சரிங்களா. நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும், இது மட்டும் தான் தெரியணும். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், இது மட்டும் அந்த ப்ராப்பராக பேசிக்காக நம்ம ரீகால் பண்ண தெரிஞ்சதுன்னா சம்மெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. இதுலேயே இன்னும் ஒரு சம் இருக்குது, செகண்ட் சம் பாருங்கள். 12 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, 12 கிலோகிராம் கொடுத்துட்டு அதை கிராமாவும் மில்லி கிராமாவும் எழுத சொல்கிறாங்க. இதுக்கும் நமக்கு இந்த ரெண்டு தெரிஞ்சால் போதும், வித்தின் 2 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம் சரிங்களா. 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே தமிழில் வந்து என்ன போடுவீங்க, இங்கே கீ போடுவீங்க, இங்கே வந்து மீ கீன்னு போடுவீங்க, அவ்வளோதான். அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம், 1000 மில்லிகிராம். அதே மாதிரி 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், 1000 × 1000 இட் இஸ் 10 lakhs millimeter ஓகேங்களா. அப்படி தான் நம்ம ஃபஸ்ட் ஒன் போடலாம், 12 கிலோகிராமா என்னவா மாற்றலாம், ஃபஸ்ட்டு கிராமா மாற்றலாமா. 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கிலோகிராமா கிராமா மாற்றணும்னா அதுக்கு என்ன ஃபார்மு, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் இல்லைங்களா. அப்போ 12 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 12 × 1000, இட் இஸ் நத்திங் பட் 12000 கிராம், அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த 10 கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல் நாம் வந்து பெருக்கிட்டோம் முடிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், செகண்ட் என்ன பண்ணுறோம், நாம் மில்லி கிராமாக மாற்றுறோமா. அதுக்கு நமக்கு ஃபார்ம் தெரியும், 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 10 lakh, இட் மீன்ஸ் 6 0s வரணும் மில்லி கிராமா. அப்போ 12 கிலோகிராம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் 12ஆல் பெருக்குவோம் அவ்வளோதான் இல்லைங்களா. அப்போது இட் இஸ் 12 1 2 3 4 5 6 மில்லி கிராம், அவ்வளோதான் ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்னது, பெருசை கொடுத்து சின்னது பண்ணணும்னா நாம் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இதே சின்ன யூனிட் கொடுத்து பெருசாக மாற்றணும்னா நம்ம டிவைட் பண்ணணும். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். அப்புறம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இந்த டேபிள்ஸ் தான் அவ்வளோதான் இல்லைங்களா. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் இல்லைங்களா. இதை மாதிரி தெரிஞ்சால் போதும் நம்ம சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. சிக்ஸ் சம் வந்து அப்படியே நம்ம டைரெக்டே புக்லேயே போட்டுடலாம், கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள் அண்ட் ஈக்குவல் சிம்பிள் சரிங்களா. இங்கே 800 and 150 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராமான்னு கேட்குறாங்க.
இங்கே 850 ப்ளஸ் 150னா 1000 பட் 800 150 ஆட் பண்ணால் என்ன வரும்னா நமக்கு 950 தான் வரும் இல்லைங்களா அப்போது இங்கே வர்றது 950 அது வந்து என்னது லெஸ் தேன் 1 kilogram இல்லைங்களா என் 1 kilogramனா இங்கே 1000 தானே அப்போ 1000 தான் பெருசு 950 சின்னது அதனால் இங்கே என்ன வரும் லெஸ் தேன் சிம்பிள் வரும் சரிங்களா அடுத்து செகண்ட் பாருங்கள் இங்கே 600 மில்லிலிட்டர் 400 மில்லிலிட்டர் 600 ப்ளஸ் 400 நான் 6 4 10 அப்போ இங்கே என்ன வரும் 1000 மில்லிலிட்டரா அப்போ இங்கே 1000 மில்லிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு தானே 1 லிட்டர் அதனால் இங்கே என்ன வரும் சமக்குறி வரும் ஈக்குவல் சிம்பிள் ஓகேங்களா அடுத்து தேர்ட் சம் பாருங்கள் 6 மீட்டர் 25 சென்டிமீட்டரும் இதுவும் என்னன்னு கேட்குறாங்க இல்லைங்களா 6 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 600 சென்டிமீட்டர் கரெக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தானே அப்போ இங்கே 6 மீட்டர்னா என்ன வரும் 600 அப்போ கரெக்டாக இருக்குது 6 மீட்டருக்கு 600 இருக்குது 25க்கு 25 இருக்குது அப்போ இங்கேயும் ஈக்குவல் தான் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் 88 சென்டிமீட்டரும் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டரும் சேமா அப்படின்னா இட்ஸ் ராங் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெறும் 88 தான் இருக்குது பட் இங்கே 8 மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா இங்கே 800 வரும் ப்ளஸ் இங்கே 8னா என்ன வருது 808 வருதா இங்கே இருக்கிறது 88 அப்போ என்ன அர்த்தம் இதுதான் பெருசு அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும் சரிங்களா லாஸ்ட் 5th பாருங்கள் 55 கிராம் இங்கே 550 மில்லிகிராம் சரிங்களா அப்போ 55 கிராமு இங்கே 550 மில்லிகிராமா அப்போ பெருசு சின்னது கேட்குறாங்களா இப்போ கிராமை மில்லிகிராமா மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம்ல 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்னு அப்போனா இங்கே என்ன வரும்னா 55000 வரும் அப்போ எது பெருசு திஸ் ஒன் இஸ் கிரேட்டர் 50,000 மில்லிகிராம் பெருசா 550 மில்லிகிராம் பெருசானா இதுதான் பெருசு அதனால் இந்த பக்கம் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டோம் சரிங்களா இதில் என்ன கொஞ்சம் ரிமைனிங் சம்ஸ் இருக்குது நாம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா எஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ இல்லைங்களா உங்களுக்கு இந்த சேனல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எந்த வேரியேஷனுமே இல்லை இங்கே ஜீன் இருந்தால் அங்கே என்ன இருக்கும் கீன்னு இருக்கும் அவ்வளோதான் கேஜின்னு இருந்தால் அங்கே கீ கீன் இருக்கும் மித்தபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் வி வில் சீ த ரிமைனிங் சம்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை பை டேக் கேர் தேங்க்யூ